வணக்கம். மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு உளவளம் உளநலம் பேணவே, செயற்கை காதலை விட இயற்கை காதல் புனிதமானது என்ற தலைப்பில் சிறு கருத்துக்களை பகிரலாம் என விரும்புகிறேன். ஒருவர் உள்ளத்தில் எதிர்பார்ப்பு இன்னொருவர் உள்ளத்தில் இருக்குமாயின் அவர்களை ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றனர் என்று நாம் கருதலாம். ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்ற ஆணும் ஆணும் இணைபிரியா நண்பர்களாக இருக்கலாம். ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்ற பெண்ணும் பெண்ணும் இணைபிரியாத நண்பர்களாக இருக்க முடியும். ஆகவே ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் ஆணும் பெண்ணும் சமூகத்தில் உரையாடும் போது அல்லது அவர்களது செயற்பாடை அவதானிக்கும் போது குமுகாயம் அல்ல சமூகம் அவர்களை பார்த்த உடனே கணவன் மனைவி என்று சொல்லுவார்கள். ஆகவே அவ்வாறான இணையர்கள் அவ்வாறான இருவர் இணைய விருப்பம் இருப்பின் அவர்களது இணைவு என்னவாக இருக்கும் என்றால் அவர்களது பயணம் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. ஒருவர் எண்ணம் அடுத்தவர் எண்ணம் அதாவது ஒருவரை பற்றி இன்னொருவர் சொல்லு அடுத்தவரை பற்றி ஒருவர் சொல்லக்கூடிய மன ஒற்றுமை அதாவது மனம் ஒத்து போதல் உள்ளம் ஒத்து இசைதல் என்று சொல்லுவோம். அவ்வாறான இருவர் தமக்குள்ளே தமது செயற்பாடுகளை இயல்பாகவே ஒருவர் விருப்பின்றி ஒருவர் செயற்படக்கூடியவர்களாக இருப்பர். இவ்வாறானவர்கள் நான் உன்னை காதலிக்கிறேன் ஐ லவ் யூ ஐ லவ் 143 என்று சொல்ல தேவையில்லை. அவர்களை நண்பர்கள் அவர்களது செயற்பாட்டை பார்த்து நீங்கள் இருவரும் இணைந்து கொள்ளாமே திருமணம் செய்யலாமே என்றார்கள். அல்லது அவர்களே தமக்குள்ளே நாம் இருவரும் திருமணம் செய்தால் என்ன என்று பேச்சு தொடுத்தும் திருமணம் எல்லைக்கு போகலாம். இவர்களது இயல்பான நடவடிக்கை இருவரையும் இணைத்துக் கொள்ளுகின்றது. அதனால் இயற்கை காதல் என்கிறோம். இவர்களது காதல் உறுதிப்படுத்துறதுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலை வலுவாக அமையும். ஒன்று, விபத்தின் போது உதவி செய்திருந்தால் அவர்கள் மனம் விட்டிருக்கலாம் என்று சொல்லுவார்கள். ஆபத்து வேளை உதவி இருந்தால். இரண்டாவது, குருதி இரத்தம் அல்லது உடலுறுப்பு தானம் செய்திருந்தால் அல்லது கிடைத்தற்கரிய பொருளை தேடி பெற்றுக் கொடுத்தால் அல்லது ஒருவரது கலைப்படைப்புகளுக்கு மற்றவர் வாசகர் ரசிகராக இருந்து பாராட்டுவதால் இவ்வாறான செயற்பாட்டை அறிந்து ஒருவர் மீது ஒருவர் விருப்பம் அதிகமாகலாம். இவ்வாறான காதலர்கள் திருமண எல்லைக்கு போகும்போது திருமணம் முடித்துக் கொள்வதற்கு நண்பர்களோட அல்ல தாமத முயற்சியாக மேற்கொள்ள முடியும். ஆகவே இத்திருமணம் இவர்களது இயற்கையாக அமைந்த காதல் திருமணத்தில் முடியுமாயின் இறக்கும் வரையும் இக்காதல் தொடரும் என்று சொல்லப்படும். ஒருவது உள்ளத்து எதிர்பார்ப்புகள் பொருந்துகின்ற போது ஒரு சந்தர்ப்பத்தில் அதனை உறுதிப்படுத்துவதாக நாம் முன்பே சொல்லியிருந்தோம். அது திருமணத்தின் பின் இறக்கும் வரையும் அந்த வாழ்வு போகும். ஆகவே இயற்கை காதல் இயல்பான காதல் இயற்கையாக அமைந்த காதல் இறப்பு வரை தொடரும். ஆனால் அழகோ அறிவோ பணமோ சொத்தோ அல்லது ஆளுமையோ ஏதோ ஒன்றின் ஈர்ப்பினால் அல்லது வெற்று கவர்ச்சியால் ஒருவர் மீது ஒருவர் நாட்டங்கொள்வது செயற்கை காதல் எனலாம். அது சினிமா பாணியில் சிலர் கவர்ச்சி பேசி அவர்கள் காதலிக்கிறேன்னு சொல்லலாம் அல்லது சொல்லலாம் அப்படியாகவும் இருக்கலாம். இருவரது உள்ளத்து எதிர்பார்ப்புகள் வேறுபடலாம். ஒரே நேர்கோட்டில் இருவரும் பயணிக்க வாய்ப்பு இருக்காது. சில வேளை சமாந்தரங்களாகவும் இருக்கலாம். ஆகவே அவர்கள் திருமணம் எல்லைக்கு வந்தால் அவர்களது பயணம் வேறுவராக இருக்கும்போது ஒரு வண்டில் ஒரு சில்லு பெருசு ஒரு சில்லு சின்னனாயிருந்து அந்த வண்டில் எப்படி ஓடும் என்று ஒரு சினிமா பாட்டு விளக்கம் அளிக்கின்றது. ஆகவே அவர்களது பாதை வேறாக இருந்தாலும் அவர்கள் முனைப்பு காரணமாக அப்படி இப்படி இருந்த விரும்பலாம் என்று விரும்பியதன் காரணமாக அவர்களுக்கு செயற்கையாக காதல் ஏற்பட்டது. ஆகவே குடும்பம் என்பது கணவனும் மனைவியும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதால் தான் சிறப்பாக இருக்கும். வாழ்வின் மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தை அடைவதற்கு கணவரும் மனைவியும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும். அதாவது ஒருவர் உள்ளத்து எதிர்பார்ப்பும் மற்றவர் உள்ளத்து எதிர்பார்ப்பும் பொருந்தி இருந்தால்
அது இயற்கை காதல், அது இறப்பு வரை தொடரும். ஆகவே முனைப்புக்கள் காரணமாக செயற்கையாக இந்த காதல் விட புனிதமானது இயற்கையான காதல். இயற்கையான காதல் இறப்பு வரை தொடரும் போது மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.